ஆயிரம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துக்கொண்டே இருப்பது மணிகண்டன் அப்படியே சினிகந்து பார்த்தீங்கன்னா நம்ம மனப்பட கேட்டிங்கன்னா ஒரு வேறு லெவல் இன்டர்நெட் கேம் சிமுலேட்டர் தான் பார்க்க போகிறோம். நான் ஒரு பிஸ்னஸ் மேனாக மாறிட்டேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போட. ஓகே கைஸ், வாங்க நம்ம கேம்குள்ளே போட. இந்த டவுன்லோடிங்கில் ரொம்ப ஸ்லோவாகுது, கொஞ்சம் ஸ்பீட் ஆனால் என்னவா? ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேம்குள்ளே வந்துட்டோம். ஃபஸ்ட்டு போய் ஏதாவது சாப்பிட்றதுக்குலான்னு பார்ப்போம். ஆல்ரெடி ஃபுல்லாக தான் இருக்கிறதாலும் பண்ணு சாப்பிட்டு போவோம். ஃபுல் பவரோடு தான் பிஸ்னஸ்க்கு பண்ண போகணும். இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹேங் ஆகுது. ஸோ நான் போன பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமெடியான ஒரு சீன் பார்த்துருப்பீங்க. ஒரு திருட்டு பையனை நான் போட்டு அப்படியே அடி அடின்னு திருட்டு பையனை வந்து பார்த்தீங்கன்னா நான் போன பாட்டில் டேங்க்ஸ் வராச்சுன்னு சொல்லியிருப்பேன் முடித்ததுக்கப்புறம். ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா பிச்சைக்கார பையன் பார்க்குறான், ஏய் ஓ காடா லெவல், நான் கூட பயந்துட்டேங்க காடா எங்கேயாவது திருட்டு போயிட்டானுங்கன்ட்டு. இந்த இடத்துல ஒரு அர்கேட் மிஷின் இருந்தது, இந்த இடத்துல நான் வச்சுருந்தேன், அதை எடுத்துகிட்டு போய் நான் இந்த இடத்துல வச்சிட்டேன். ஓகே, நம்ம இதை அந்த திருட்டு பையன் அடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அவன் என்ன திருடிட்டு போனான்னு கேட்டிங்கன்னா அவன் அந்த திருட்டு பையன் திருட்டு போனது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அந்த லேப்டாப் தான் திருட்டு போனான். ஸோ அந்த லேப்டாப் நான் வரும் செட்டப் பண்ணிட்டேன். ஸோ அப்போ ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வீடியோ கட் பண்ண வேண்டியதாக போச்சு. சரி விடுங்க, அந்த திருட்டு பையன் மறுபடியும் வந்தானா அதே தான். இனிமேல் நான் அந்த பாடிகார்டு வெளில என்ன தான் பண்ணான்னு தெரில. நல்ல வேணா நான் பார்த்தேன், கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் லேட்டாக போயிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், திருட்டு பையன் தூக்கிட்டு போய் போயிருப்பான், ஓடியே போயிருப்பான் திருட்டு பையன். அப்படி வரும் போயிருந்தேன்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு தான் அது லாஸாக போயிருக்கும். இன்னொரு புது லேப்டாப் தான் நான் வாங்குற மாதிரி இருந்திருக்கும். இப்போ நான் ஆஃப்லைனில் ஆடி நிறைய பணம் சேர்த்து வச்சிட்டேன். எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி வச்சுட்டு இங்கே தூக்கி போட்டு கடையை ஓப்பன் கருபாய் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நம்ம போவோம். இவன் கடையில் ஏதாவது இருக்கா, ஏதோ வச்சுருக்கியாடா? டேய் டிவி வச்சுருக்காடி, காலங்கத்தாலேயே பிச்சைக்கார பையன் திருட்டு பையன். இந்த தவிர நீ வேறு ஏதாவது விற்கிறியா? அப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா கடையில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று சொல்ல மாட்டேன். ஸோ இந்த போஸ்டர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த போஸ்டர் இது நான் தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே எடுத்தேன். ஸோ நான் வாங்கி இந்த இடத்துல வச்சிட்டேன் ரெண்டு போஸ்டரு, சும்மா தானே இருக்கும். ஸோ அதனால் ரெண்டு போஸ்டர் வச்சிட்டேன். ஓகே, இந்த கடையோட இப்போ டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். என்னடா இது ஃபுல்லாக ஹாட்டுன்னு இருக்குது, அவ்வளோ சூடாக. சரி சூடுலேயே கடைங்க, ஃபேன்லாம் வாங்க மாட்டேன் கேட்டிங்கன்னா அது அப்படிதான். ஸோ இந்த பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த அன்லாக் பண்ணுவியாடா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க. ஆமாம், அன்லாக் பண்ண தான் போகிறேன். இந்த பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சந்தேகமாக இருக்குது, இந்த பாட்டு கன்ஃபார்ம் 100%க்கு 100% அன்லாக் பண்ண போகிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி இங்கே மேடம் உட்காந்து விளையாடிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இவங்க காசு கொடுக்குறவங்க மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிறேன். ஸோ இந்த பாட்டில் அந்த பிளேஸ் அன்லாக் பண்ணுறது உறுதி. ஓகே, நிறைய பேர் வராங்க, நம்மளுக்கு பணம் கொட்டுன்னு கொட்டுது பார்த்தீங்களா. 10,000 ரூபாய் நம்ம ஸ்டார்டிங் எடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த அமௌண்ட்டுக்கே வந்துட்டோம். நம்மக்கிட்ட ஸ்டார்டிங் எவ்வளோ பணம் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதே அவ்வளோ பணம் இப்போ நம்ம கையில் இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ செலவு பண்ண போகிறது கிடையாது, கொஞ்சம் இன்னும் நிறைய சேரட்டும். ஒரு கொஞ்சம் சேர்ந்தோடனே பார்த்திங்கன்னா நான் இடத்த அன்லாக் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் இந்த ரெண்டு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா போன பாட்டில் ஃபுல் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்தையும் ஃபுல் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு இடம். ஸோ இது அதுக்கப்புறமா இது அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த நான் அன்லாக் பண்ண போகிறேன்.
ஸோ அந்த லாஸ்ட் இடம் இருக்குது பார்த்தீங்களா, அது கன்ஃபார்ம் பார்ட் ஃபைவ். இது வந்து பார்த்திங்கன்னா நான் பார்ட் ஃபைவ்ல தான் பார்ப்பேன். இது வந்து இன்றைக்கி இந்த பார்ட்டில் அன்லாக் பண்ணால் விட போகிறது கிடையாது இந்த டோரை, இது உறுதிங்க, கன்ஃபார்ம். ரேடி முடிச்சிட்டிங்களா, ஏதாவது குடிக்க வேணுமா? ரொம்ப கோபமாக இருப்பாங்க போல. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாடி க்ளீன் பண்ணால் அவனுக்கு இன்னும் டபுள் பேமெண்ட் தரலாம். ஆனால் அவன் க்ளீனிங்கே பண்ண மாட்டேங்கிறானே, நல்ல கஸ்டமரானா பிடிச்சி தரான், ஆனால் அதே மாதிரி திருட்டு பசங்களையும் உள்ள விடாமல் தடுக்கிறான். என்ன, அவன் ஒரு சில பேர் தான் தடுப்பான். இந்த லேடி கிளம்புற டைம் ஆயிடுச்சு, இப்போ காசு கொடுத்தா இவளுக்கு நல்லது, அப்படின்னா இவங்களுக்கு டேஞ்சர். டேடி காசெல்லாம் கொடுத்துட்டிங்களே, காசு கொடுக்கல அப்படியே அங்கே பேண்டுன்னு ஒரு சிம்பிள் வரும் ரெட் கலரில். காசெல்லாம் கொடுத்துட்டாங்க. ஓகே, இந்த பச்சைக்காரப்பே உள்ள வர பார்க்குறான். பாடி கார்டு அப்படியே துரத்தி விட்டான் வந்தான். பாவம், பாடி கார்டு துரத்தி விட்டதால் போயிட்டான். கடைக்குள்ளே போய் அம்மா தாயே தர்மம் பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லி கத்துவான் பிச்சைக்கார பையன். ஸோ அதனால தான் அவனை துரத்தி விட்டேன், அவனை துரத்தி விட்டான் பாடி கார்டு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த பாட்டில் இந்த இடத்த ஃபுல் பண்ணியே தீருவேன். இந்த இடத்துல ஒரு வெண்டிங் மிஷினு, இந்த இடத்துல ரெண்டு வெண்டிங் மிஷினு. ஸோ ஒரு வெண்டிங் மிஷின் தான், ஏன்னா இது இது வச்சா வந்து பார்த்திங்கன்னா சில டைம் காசு வந்து கொடுக்காமல் ஏமாத்திடுறாங்க. 150 கொடுத்துருக்காங்க வேறு லெவல் பார்த்திங்களா. நான் போன பாட்டிலே சொல்லியிருப்பேன், திருட்டு போயில உள்ளே வந்து பாடுறேன் அவன் மண்டையை உடச்சிட்றேன் உன்னை, நான் இங்கே ஒன்று மண்டையை உடச்சிட்றானே போலீஸார். அவன் நான் அவனை எதுக்கு அடித்தேன்னு கேட்டிங்கன்னா அவன் திருட்டு போயேன் சார், என் கடையில் திருட்டு போவான் தான். ஸோ அதனால அவனை அடிச்சிட்டேன். ஸோ நீங்கள் தப்பாக எதுவும் நினச்சிக்காதீங்க, அவன் கோர்ட்டில் போய் கேஸ் போட்டான்னு பார்த்துப்போம். அவன் கோர்ட்டில் கீட்டில் கேஸ் போட்டான்னு நம்மளுக்கு ரொம்ப போயிடுங்க. இந்த கடைக்காரன் என்ன இந்த மாதிரி அடிச்சிட்டான்ட்டு பிசி ஆன் பண்ணுவோம். ஆனே பண்ணல இன்னும். ஓகே, கேஸ் போட்டிருக்காங்க, கரண்ட்டு பில்லு எல்லாத்துக்கும் சேர்த்து கட்டிட்டேன்டா, போங்கடா. இவன் இவங்களுக்கு மட்டும் நம்ம கட்டலன்னு வச்சுக்கோங்க, நம்ம கடையிலேருந்து பொருட்கள் எடுத்துகிட்டு போயிடுவோம் ஒரு சில பொருட்கள். ஸோ அதனால் மொத்தமாக கட்டிட்டேன். திருட்டு பையன் பின்னாடியே வரான் பார்த்தீங்களா, திருட்டு பையில் உள்ள மட்டும் வந்து பாடுறா டே, நீ காலியில் உள்ள மட்டும் வந்து பாடுறா, பாடி கார்டு உன்னை தடுப்பான்டா டேய், பாடி கார்டை மீறி எப்படா நீ வருவேன், உங்களுக்கோசரம் தான் நான் பாடி கார்டு போட்டு வச்சேன். பணம் கொடுத்துட்டு போங்க சார், ஏற்கனவே சரியான கடுப்பில் இருக்கேன். டாக்டர் சார் பணம் கொடுத்தாங்க. ஓகே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெண்டிங் மிஷின் தான் வாங்க போகிறோம். ஸோ இந்த இந்த இடத்துல இந்த பாட்டு வந்து இப்போ ஓகே, நம்ம இடத்த வந்து அன்லாக் பண்ணிடலாம். இதுக்கு மேலே உங்களை வெயிட் பண்ண வைக்க தேவையில்லை. ஸோ இடத்த அன்லாக் பண்ணி விட்ருலாம். இது வேறு கருவம், நேரம் கட்ட நேரத்தில் வேலை செய்யாமல் போகும். எதிர்த்து வந்துருச்சுடா போடு. ஓ, ரெண்டு பிளேஸ் அன்லாக் பண்ணிட்டேங்க, அது சே தெரியாமல் கை பத்துட்டு கை தட்டி ரெண்டு பிளேஸ் அன்லாக் பண்ணி விட்டேன். ஓகே, இப்போ இந்த பிளேஸ் அன்லாக்டு, ஆனால் இந்த பிளேஸ் லாக்கு தாங்க, ஏன்னா இந்த பிளேஸ் அன்லாக் பண்ணலன்னோ. ஓகே, நான் பார்ட் ஃபைன்னு இந்த சொன்னேன், பார்ட் ஃபோரில் அன்லாக் பண்ணுறது. ஓகே, அதை மறந்துடுங்க, தெரியாமல் கை நழுவி அன்லாக் பண்ணி விட்டேன். ஓகே, ரெண்டு வெண்டிங் மிஷின் வாங்குவோம். சரி, ஒரு நாலு வாங்குவோம், ரெண்டு வெண்டிங் மிஷின். நம்ம வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வெண்டிங் மிஷின் தான். ஓகே,
ஓகே, நம்ம டப்புன்னு போய் இந்த பாக்ஸ் இருக்கு இருங்க, யாரையும் என்ன நம்ப முடியல. சப்போஸ் திருட்டு போயிட்டானுங்கண்ணா. அப்புறம் செவுத்துக்கெல்லாம் கலர்லாம் மாற்றலாம்னு இருக்கேன், நீங்கள் என்ன சொல்லுங்கன்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் ரேங்கு ப்ளஸ் ட்ரக்கும் கூட, உள்ளே போகணுட்டும் காசு கிடைக்கிட்டும் நம்ம அப்படியே கடையை க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு 5 செகண்டுக்கு பணம் மட்டும் கிடைக்கிட்டோம். ஆ, கிடச்சிருச்சுங்க பணம். ஓகே, நம்ம கடையை க்ளோஸ் பண்ண வேண்டிய டைம் வந்துச்சு. பாருங்கள் எப்படி லேக் அடிக்குதுன்னு பாருங்கள். என்ன சார், காசு கிடச்சிருச்சு, சோதனால தான் நீங்கள்லாம் வெளில நீங்கள் கிளம்புங்க. டைமிங்னா டைமிங். விளையாடுனத்துக்கு பணம் கொடுத்துட்டான். ஏய் பிச்சைக்காரப்ப, இல்லை கடையை க்ளோஸ்ரா, நான் இங்கே செட்டப் நான் இங்கே செட்டு பண்ணுவோம்ல. அட திருட்டு போயலே, கடை க்ளோஸ் பண்ணிட்டேன் பார்த்தியா, இவனை நம்ப முடியாது எதுக்கும். இதை கூட திருட்டு போயிடுவான் திருட்டு பையன். சே, அப்படி அவங்க என்ன மைண்ட் வாஷ் என்ன இருக்கும்னு, சே கரெக்டாக நம்ம திருட போகும்போது கரெக்டாக கடையை க்ளோஸ் பண்ணி விட்டானே அப்படின்னு சொல்லி தான் நினைப்பானுங்க. திருட வாடா போகிறீங்க, உங்களுக்கு எதுவுமே கிடையாதுடா. ஓகே, நம்ம கடையை ஓப்பன் பண்ண வேண்டிய டைம் வந்துருச்சு. ஓகே, இது இங்கே தூக்கி போட்டு நம்ம போய் கடையை திறந்து விடுவோம். ஓகே, இது திருப்புறத்துக்கே பாதி டைம் ஆயிடுது. இப்போ இதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடைக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். ஏன்னா இந்த வெண்டிங் மிஷினால் தான் பாதி பேர் கடைக்குள்ளேயே வராங்க. கம்மியாக தான் யூஸ் பண்ணுறாங்க, ஆனால் பயங்க நல்ல காசு கிடைக்குது, ஸ்டார்டிங்காக கொடுத்துட்றாங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக வெண்டிங் மிஷினாக வாங்கிட்டேன். சார், அர்கேட் மிஷின். ஓப்பன்றா, இப்போ வாங்கடா கடைக்குள்ள. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த ஃபுல் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஓகே, நான் இந்த இப்போ இந்த இடத்த ஃபுல் பண்ணிட வேண்டியது தான். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போய் ஆப்பு ஃப்ரீ ஃபயர் அஃபிஷியல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நியூஸு. என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் போய் ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ஸ்ட்ரீம் லைவ் பண்ண மாட்டேன். போய் ஆப்புன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா 2 வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா போய் ஆப்போட போய் ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வீடியோ இருக்கும், உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்கள், அப்படின்லாம் வேணாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் போய் ஆப் டெலீட் பண்ணிட்டேன், ஏன்னா எனக்கு பிடிக்கல. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா போய் இந்த வீடியோலாம் போய் பாருங்கள், சூப்பராக இருக்கும். மியூசிக் போட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம சேனல் பேர் தான் போய் ஆப்புக்கும் வச்சுருக்கேன், மணிகண்டன் டாப் வீடியோஸ் ப்ரோ பிளேயர் அப்படின்னு சொல்லி தான் வச்சுருப்பேன் போய் ஆப்பில். ஓகே, நம்ம அந்த விஷயத்தை விட்டுருவோம். ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சரி, உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓகே பாய் அப்படின்னு சொல்ல நினைக்காதீங்க, போய் ஆப்பில் தான். ஓகே, 14 நிமிஷம் ஆகிடுச்சி. ஓகே, நம்ம இந்த இடத்த இப்போ ஃபுல் பண்ணிட வேண்டியது தான். அந்த இடத்த ஃபுல் பண்ணிவிட்டு நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். யாரோ ஏதோ கேட்குறாங்க, பர்கரு போடாடி பர்கர்லாம் கிடையாது என் கடையில். ஓகே, ரொம்ப விலை கொடுத்து வாங்கிட்டேனோ. ஓகே, இந்த 2 வாங்குவோம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப விலை அதிகம், ஸோ அதனால் இதை வாங்கினேன்.
ஏன்னா நல்ல வருமானம் கிடைக்கும். கொஞ்சம் நிறைய கேம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறைய கேம்ஸ் வாங்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் ரேட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நோ கேம் டூ ப்ளே, நோ கேம் டூ ப்ளேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இதில் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா நான் நிறைய கேம் வாங்க போகிறேன், எல்லா கேமே வாங்கிடுறேன். ஓகே, நான் சொல்லிட்டேன் இந்த இடத்த தான் ஃபுல் பண்ண போகிறேன்ட்டு. நான் சொன்னால் சொன்னதை செய்வேங்க. தெரியாமல் நான் அந்த ஃபிஃப்த்து ப்ளேஸ் தெரியாமல் அன்லாக் பண்ணி விட்டேன். அந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபிஃப்த்து ப்ளே, இது வந்து பார்த்திங்கன்னா பார்ட் ஃபோரு, பார்ட் ஃபைவ்ல வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த அடுத்த ப்ளேஸ் வந்து பார்த்திங்கன்னா அன்லாக் பண்ணப்படும். ஓகே, டக்குன்னு திருப்புடா, இவன் என்னடா இவ்வளோ பொறுமையாக திருப்புறான். அந்த திருட்டு பையன் திருட்டு பையன் வந்துட போகிறான். பாடி கார்டே பார்த்துக்கோ, இல்லைனா இந்த மாதம் உனக்கு சம்பளம் கட்டு. செஃபே உனக்கு இந்த மாதம் சம்பளம் கட்டிடும்டா, பார்த்துக்கோடா. நான் வெண்டிங் மிஷின் திருப்பிகிட்ருக்கேன்டா, உனக்கு நான் தான் சம்பளம் தரணும். ஸோ பார்த்துக்கோ. பாடி கார்டு காசு யாராவது கொடுக்காம போகிறவங்களும் அவங்களாம் பிடிச்சி அடிச்சு வை, அடி. ஓகே, இது கரெக்டாக நின்றுச்சு, இதுதான் இதோட பொசிஷன் தான் சரியில்லை. ஓகே, இப்போ எதுவும் கரெக்டாகிடுச்சு. ஓகே, நம்மக்கிட்ட $13 இருக்குது. ஓகே கைஸ், தேங்க்ஸ் வரச்சு வீடியோ. இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Bye from Manikandan Top Videos. Okay, bye. Bye.